நுரையீரல்ல தேங்கிட்டு இருக்க கெட்ட கழிவுகள் மாசுள்ள புகை எவ்ளோ வேஸ்டேஜ் நம்ம மூக்கு வழியா சுவாசிக்கிறோம் வாய் வழியா சுவாசிக்கிறோம் எனக்கு டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணாலே உடனே எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வர ஆரம்பிக்குது எனக்கு தும்பல் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன் யாரா இருந்தாலும் சரி மூச்சு ஃப்ரீயா விட ஆரம்பிப்பீங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை காஃப் வரட்டு இருமல் இருக்காது நான் சொல்ற அந்த செய்முறையை கரெக்டா பயன்படுத்தினா நுரையீரல்ல தேங்கிட்டு இருக்க கெட்ட கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேளையில கம்ப்ளீட்டா வெளிய வர ஆரம்பிச்சிரும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் நுரையீரல்ல தேங்கிட்டு இருக்க கெட்ட கழிவுகளை எப்படி நம்ம வந்து ஒரே வேளையில வெளியே எடுக்கலாம் அப்படிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு டூ வீலர் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் லாங் டிரைவ் போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காற்று வந்து சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கிறது இல்ல எல்லாமே மண்ணு தான் நம்ம மூஞ்சில் அடிக்கும் சுவாசிக்கும் போதும் அந்த மண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுரையீரல்ல போய் சேவிங்ஸ் ஆகும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வெளியே பக்கத்தில் புகை பிடிப்பாரு பஸ்ல புகை வருது அதெல்லாமே நம்ம சுவாசிக்கிறோம் அப்படி சுவாசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நுரையில போய் தங்க ஆரம்பிக்குது அப்போ தங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நுரையில வந்து சரியான முறையில் மூச்சு விட முடியல மூச்சு விடாம வரட்டு இருமல் வர ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வந்து இருக்குமா இருக்கு பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அப்போ நுரையீரல்ல தேங்கிட்டு இருக்க நுரையீரல்ல தேங்கிட்டு இருக்க கெட்ட கழிவுகள் அது சிகரெட் பிடிச்சாலும் சரி மாசு கா அதாவது சுத்தமான காற்று இல்லாமல் நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் வேலை செய்வீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வண்டியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 கிலோமீட்டர் டூ வீலர் ஓட்டிகிட்ருக்கேன் எனக்கு ஃபுல்லாகவே டஸ்ட் படியுது எனக்கு டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணாலே உடனே எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வர ஆரம்பிக்குது எனக்கு தும்பல் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிற அந்த செய்முறையை கரெக்டாக பயன்படுத்தினா நுரையீரல்ல தேங்கிட்டு இருக்க கெட்ட கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலையில் கம்ப்ளீட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து 3-7 நாள் பயன்படுத்துங்க பயன்படுத்தினாலே போதும் நான் சொல்கிற அந்த செய்முறையை கரெக்டாக எழுதி வச்சு பயன்படுத்துங்க 1.5 டம்ளர் பச்சை தண்ணி எடுத்துக்கங்க நார்மல் வாட்டர் 1.5 டம்ளர் எடுத்துக்கங்க 1/2 டீஸ்பூன் அதிமதுரம் எடுத்துக்கங்க எடுத்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து மிதமான சூட்டில் கொதிக்க வைங்க 1.5 டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ஆகணும் நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆனவொடனே இறக்கிடுங்க இறக்கிட்டு அதை வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி சாறு 1 டீஸ்பூன் லெமன் 1 டீஸ்பூன் தேன் மூணுத்தையும் கலந்து தூங்கும்போது இரவு தூங்கும்போது குடிச்சிட்டு படுத்துருங்க குறைஞ்சது 3-7 நாள் பயன்படுத்தலாம் அப்படி 7 நாள் பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த புகையாக இருந்தாலும் சரி எந்த புகை கெட்ட கழிவுகள் உடம்பு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையில் டஸ்ட் படிஞ்சிருக்கு அழுக்குகள் நிறையா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நுரையீரலில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளில் கம்ப்ளீட்டாக சுத்தமாகிடும் ஒரே வேலையில் நுரையில் உங்களுக்கு சுத்தமாகுது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மூச்சு ஃப்ரீயாக விட ஆரம்பிப்பீங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை காஃப் வரட்டு இருமல் இருக்காது நான் சொல்கிற இந்த செய்முறையை கரெக்டாக 7 நாள் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்